அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் தான் மிக அறிந்தவர்கள். சஹாபாக்கள் எப்போதுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு கல்வி விஷயத்திலே முந்தமாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறத்திலிருந்து நமக்கு ஏதாவது கூடுதல் விளக்கம் தெரியுமா என்று ஆசைப்பட்டவர்களாக அல்லாஹுடைய தூதரே எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அல்லாஹும் நீங்களும் மிக அறிந்தவர்கள் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சப்தம் என்ன என்று கேட்டபொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் மிக அறிந்தவர்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எழுபது ஆண்டுகளுக்கு முன்பதாக நரகத்தினுடைய உயரத்திலிருந்து எரியப்பட்ட ஒரு பெரிய பாறை இடையிலே எங்கோ ஒரு இடத்திலே மோதியும் பொழுது ஏற்பட்ட ஒரு சப்தம், இன்னும் இது நரகத்தினுடைய ஆழத்தை அடையவில்லை. எழுபது ஆண்டுகளாக நரகத்தினுடைய இந்த பிள்ளையை கொஞ்சம் பக்கம் கொடுத்து வச்சுக்கோங்க. நரகத்தினுடைய உயரத்திலிருந்து ஒரு பெரிய பாறை போடப்பட்டு அந்த பாறை 70 ஆண்டுகளாக இறங்கிக் கொண்டே இருக்கிறது. இடையில ஒரு இடத்துல மோதும் போது ஏற்பட்ட சப்தம் தான் அந்த சப்தம், இன்னும் அதனுடைய ஆழத்தை அடையவில்லை என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஆழமுடையதாக இருக்கும் அந்த நரகம். நரகம் எவ்வளவு விசாலமானது என்பதை பார்த்தோம், எவ்வளவு ஆழமானது என்பதை பார்த்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் இன்னொரு ஹதீஸிலே, லவ் அன்ன ஹஜரன் மிஸ்ல சப்இ கலஃபாத்தின் உல்கிய மின் ஷஃபீரி ஜஹன்னம் ஹவா ஃபீஹா 70 கரீஃபன் லா யப்லுகு தஅர்ஹா. பெரிய பெரிய 7 மலைகளை போன்று உள்ள ஒரே ஒரு பாறை நரகத்தினுடைய உச்சியிலிருந்து போடப்பட்டால், ஜஹன்னமுடைய உச்சியிலிருந்து போடப்பட்டால் 70 ஆண்டுகள் ஆனாலும் அது வீழ்ந்து கொண்டே இருக்கும், அந்த நரகத்தினுடைய அடித்தளத்தை அது அடைந்திருக்காது. அல்லாஹ் அக்பர், அவ்வளவு ஆழமுடையதாக அந்த நரகத்தை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றான். அன்பிற்குரியவர்களே, மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நரகத்துடைய பயங்கர தோற்றத்தை விவரிக்கும் விதமாக சொல்கின்றார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான் சூரத்துல் ஃபஜ்ருடைய 23வது வசனத்திலே, வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம், நரகத்தை நாளை மறுமையிலே விசாரணை செய்யப்படும் அந்த நாளிலே அந்த மைதானத்திற்கு அருகிலே கொண்டு வரப்படும். இதிலிருந்து என்ன தெரிகிறது? நரகத்தை அல்லாஹ் படைத்து வைத்து விட்டான். இன்னும் குர்ஆனுடைய பல வசனங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எச்சரிக்கை செய்யும் பொழுது, வத்தகுன்னாரல்லதீ உஇத்தத்லில் காஃபிரீன், காஃபிர்களுக்காக தயார் செய்து வைக்கப்பட்டுள்ள நரகத்தை முஸ்லிம்களை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அக்பர், எப்படிப்பட்ட வசனம் பாருங்கள். இது போன்ற இன்னும் பல வசனங்கள் இருக்கின்றன. அந்த வசனங்களிலே அல்லாஹு தஆலா மிக தெல்ல தெளிவாக சொல்லுகின்றான், நரகம் என்பது தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது, படைக்கப்பட்டு இருக்கிறது என்பதாக. இன்று சிலர் மக்களிலே கல்வியிலே புதுமையை உண்டாக்கக்கூடியவர்கள், இன்னும் நரகம் படைக்கப்படவில்லை, இனிமேதான் படைக்கப்படும் என்ற ஒரு புதிய கருத்தை முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கருத்து சரியான கருத்து கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளிலோ குர்ஆனுடைய வசனங்களிலோ இதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது, அவர்களுடைய கற்பனையை தவிர. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தை படைத்து வைத்திருக்கிறான். எங்கே வைத்திருக்கிறான்? வானத்திலே வைத்திருக்கிறானா, பூமியிலே வைத்திருக்கிறானா, எங்கே வைத்திருக்கிறான்? அல்லாஹு அலம். சில ஹதீஸுகளின்படி பூமியினுடைய அடித்தளத்திலே நரகம் இருக்கிறது என்பதாக வருகிறது. அல்லாஹு தஆலா மிக அறிந்தவனாக இருக்கிறான். ஆனால் நரகம் என்பது படைக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை பார்த்திருக்கிறார்கள், சொர்க்கத்தை பார்த்திருக்கிறார்கள், அது படைக்கப்பட்டு இல்லை என்று சொன்னால் அது எப்படி பார்த்திருக்க முடியும்? இன்னும் பல ஹதீஸுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த எல்லா ஹதீஸுகளின் மூலமாக நரகம் என்பது படைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நரகத்தை பற்றி தான் அல்லாஹ் சொல்கின்றான், மறுமையிலே விசாரணை செய்யப்படும் அந்த மைதானத்திற்கு அருகிலே நரகத்தை இழுத்து கொண்டு வரப்படும். இது குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஃபஜ்ருனுடைய 23வது வசனத்திலே சொல்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு விளக்கமாக சொல்கின்றார்கள், யுத்தா பி ஜஹன்னம் யௌமஇதின் லஹா 70,000 ஜிமாமின் மஅ குல்லி ஜிமாமின் 70,000 மலக்கின். ரவாஹு முஸ்லிம். இந்த ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிமிலே ஜஹன்னமுடைய பாடத்தை பற்றி உண்டான அந்த பாடத்திலே 2184வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் முஸ்லிம் அவர்கள்
அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக ரிவாயத் செய்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரகத்தை இழுத்து கொண்டு வரப்படும். எப்படி இழுத்து கொண்டு வரப்படும் என்று சொன்னால், அந்த நரகத்தை இழுத்து கொண்டு வருவதற்காக 70,000 சங்கலிகள் அந்த நரகத்தை சுற்றி இருக்கும். அல்லாஹு அக்பர். எத்தனை ஆயிரம் சங்கலிகள்? 70,000 சங்கலிகள். அந்த ஒவ்வொரு சங்கலிகளையும் பிடித்து இழுப்பதற்காக 70,000 மலக்குகளை அல்லாஹ் நிர்ணயம் செய்திருக்கிறான். அல்லாஹ் அக்பர். ஒரு மலக்கினுடைய ஆற்றல் ஒரு நட்சத்திரத்தையே அதனுடைய இடத்திலிருந்து பிடுங்கி எறியக்கூடிய அளவுக்கு இருக்கும். இன்னொரு மலக்கு அந்த நட்சத்திரத்தை அப்படியே தனது கையிலே ஏந்தக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்றவர்கள் என்று சொன்னால் மலக்குகள், 70,000 சங்கலிகள் ஒவ்வொரு சங்கலிகளையும் பிடித்து இழுப்பதற்காக 70,000 மலக்குகள் என்று சொன்னால், அந்த நரகம் அல்லாஹுடைய பாவிகளுக்கு தண்டனையாக இருக்கக்கூடிய அந்த சிறைச்சாலை எவ்வளவு பயங்கரமானது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நரகம் எவ்வளவு பயங்கரமானது என்பதை பற்றி நமக்கு சொல்லும் பொழுது, எவ்வளவு பெரியது என்பதை பற்றி சொல்லும் பொழுது விளக்கம் சொன்னார்கள். பாருங்கள், நாம் வாழக்கூடிய இந்த பூமி வட்டத்தை விட சூரியன் எவ்வளவு பெரியது என்பதாக, எத்தனை மடங்கு பெரியது என்பதாக, இந்த சூரியனையும் சந்திரனையும் நரக நெருப்பிலே போடப்பட்டால் இந்த பூமியிலே ஒரு கால் இந்த முழு பூமியிலே பூமி என்று சொன்னால் கடல் நிலப்பரப்பு எல்லாவற்றையும் சேர்த்து இந்த பூமியிலே ஒரு காளை மாடு எவ்வளவு பெரியதாக இருக்கும்? ஒரு காளை மாடு இந்த பூமியிலே இந்த பூமியினுடைய மேற்பரப்பிலே ஒரு காளை மாட்டுடைய ஒரே ஒரு காளை மாட்டுடைய உருவத்தினுடைய அமைப்பு எவ்வளவு பெரியது? ஏதாவது ஒரு சதவீதம் போட்டு நம்ம பார்க்க முடியுமா? சூரியனையும் சந்திரனையும் அந்த நரக நெருப்பிலே போடப்பட்டால் ரெண்டு காளை மாடுகளை போன்றிருக்கும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அவ்வளவு பெரியது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஷ்ஷம்சு வல் கமரு சௌரானி முகவ்வரானி ஃபின்னாரி யௌமல் கியாமா. அன்பிற்குரியவர்களே, அந்த நரகம் என்பது அவ்வளவு பயங்கரமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நரகத்தை பல தரங்களாக வைத்திருக்கிறான். எல்லா நரகத்திற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், 7 வாசல்கள் இருக்கின்றன என்பதாக. எத்தனை வாசல்கள்? 7 வாசல்கள். வ இன் ஜஹன்னம லமௌஇதுஹும் அஜ்மயீன் லஹா சப்அத்து அப்வாப் லிகுல்லி பாபின் மின்ஹும் ஜுஸ்உன் மக்ஸூம். நரகத்திற்கு அல்லாஹு தஆலா 7 அடுக்குகளை 7 தரங்களை வைத்திருக்கிறான். அந்த ஒவ்வொரு தரத்திற்கும் ஒவ்வொரு அடுக்குகளுக்கும் பாவிகளிலிருந்து ஒரு குறிப்பிட்ட வகுப்பினரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கின்றான். இதிலே ஒவ்வொரு தரத்தினுடைய வேதனைகளும் ஒரே மாதிரி இருக்காது. அதனுடைய தண்டனைகள் அதனுடைய வேதனைகள் அங்கு இருக்கக்கூடிய கொடூரங்கள் வித்தியாசப்பட்டு கொண்டே இருக்கும். அதில் மிக அதிகமாக வேதனை உடையது என்ன? அதனுடைய கடைசி தட்டு, நரகத்தினுடைய கடைசி ஆழமான பகுதி இருக்கின்றது, கடுமையான வேதனை உடையது. மேல் தட்டிலே வேதனை கம்மியாக இருக்கும். அதில் நம்பிக்கையாளர்களிலே பாவம் செய்தவர்கள் அங்கே வைக்கப்படுவார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானார். அன்பிற்குரியவர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், வஸீகல் லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா ஹத்தா இதா ஜாஊஹா ஃபுதிஹத் அப்வாபுஹா வகால லஹும் ஹஸனதுஹா அலம் யாதிக்கும் ருஸுலும் மின்கும் யத்லூன அலைக்கும் ஆயாத்தி ரப்பிக்கும் வயன்திரூனக்கும் லிகா யௌமிக்கும் ஹாதா قالوا بلى ولكن حقت كلمه العذاب على الكافرين. மலக்குகள் அந்த காஃபிர்களை தள்ளும் பொழுது, உங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தூதர்கள் வரவில்லையா? உங்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காட்டக்கூடியவர்கள், இந்த மறுமையினுடைய நாளை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்கள் வரவில்லையா என்று சொல்வார்கள். அவர்கள் சொல்வார்கள், வந்தார்கள், ஆனால் நாங்கள் பொய்ப்பித்து விட்டோம் என்பதாக. இந்த அடிப்படையில் அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவிகளை நரக நெருப்பிலே பிடித்து தள்ளுவான். இந்த நரக நெருப்பு இருக்கிறதே, நாம் விளங்கிக் கொள்வதை போன்று கிடையாது. இன்று நெருப்பு என்று சொன்னால் என்ன? நாம் இந்த உலகத்தில் விளங்கி வைத்திருக்கிறோம் அல்லவா, எவ்வளவு சுடக்கூடியது, எவ்வளவு இதனுடைய உஷ்ணம் இருக்கும் என்பதாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது தோழர்களிடத்தில் கேட்டார்கள், உங்களுக்கு நரக நெருப்பை பற்றி தெரியுமா என்பதாக. சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹுவின் தூதரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் மிக அறிந்தவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் எரிக்கின்றீர்கள் அல்லவா இந்த உலகத்தினுடைய நெருப்பு, இதை விட 70 மடங்கு அதிகம் உஷ்ணமுடையதாக இருக்கும். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த நெருப்பே மனிதனை வேதனை செய்வதற்கு போதுமானதே? அல்லாஹ் அக்பர்.
யோசிச்சு பாருங்க, நம்முடைய ஒரு சின்ன விரலுடைய நுனியை ஒரு சிறிய தீக்குச்சினுடைய நெருப்பில பொசுக்கி நாம் அதை தாங்கிக் கொள்ள முடியுமா? நிச்சயமாக முடியாது. எந்த ஒரு மனிதனும் தாங்கிக் கொள்ள முடியாது. அணைக்கப்பட்ட ஒரு நெருப்பு கங்கை கூட நாம் ஒரு நிமிடத்திற்கு பிடித்து கையில வைத்திருக்க முடியும்.